ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. கலியுகம் எப்படித்தான் இருக்கும் என்று பல இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் கலியுகம் பற்றி பலரும் அறிந்திராத தகவலைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். கலியுகம் பற்றி தர்மர் சொன்ன அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபாரதத்தில் சகுனியின் சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் துரியன் இடம் நாட்டை இழந்தனர் பஞ்ச பாண்டவர்கள். சூதாட்டத்தில் தோற்று போனதால் 12 வருடங்கள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாத வாசமும் செய்யும் நிலை பஞ்ச பாண்டவர்களுக்கு ஏற்பட்டது. வனவாசம் முடிந்து பாண்டவர்கள் அஞ்ஞாத வாசம் செல்ல முடிவெடுத்து யாரும் அடையாளம் காண முடியாத இடத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அதே நேரத்தில் காடு வழியாக சென்ற சனி பகவான் பாண்டவர்களை பார்த்து விடுகிறார். அவர்களை சோதிக்க நினைத்தார். 5 பாண்டவர்களில் யார் மிகவும் புத்திசாலி என்று அறிய விரும்பினார் சனி பகவான். முதலில் ஒரு மாய அரண்மனை கட்டினார். இந்த அரண்மனையின் ஒவ்வொரு மூலையிலும் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அப்போது திடீரென்று பீமனின் கண்கள் அந்த அழகிய அரண்மனையின் மீது பட அவனது மனம் இந்த அரண்மனைக்குள் செல்ல துடித்தது. தர்மர் இடம் உத்தரவு பெற்று பீமன் அந்த அரண்மனைக்குள் சென்றான். பீமன் உள்ளே செல்ல நினைத்தவுடன் அரண்மனை வாசலில் காவலாக இருந்த சனிதேவன் அவனை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினான். இந்த அரண்மனைக்குள் நுழைவதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கின்றது என்று கூறினார். என்னுடைய இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களால் அரண்மனைக்குள் செல்ல முடியும் என்று கூற அதற்கு பீமன் சம்மதித்தான். சனிதேவன் பீமனிடம் தன் நிபந்தனைகளை சொல்ல ஆரம்பித்தார். முதல் நிபந்தனை, அரண்மனையின் 4 மூலைகளில் நீங்கள் ஒரு மூலையை மட்டும்தான் பார்க்க முடியும். 2வது நிபந்தனை, அரண்மனைக்குள் நீங்கள் எதை பார்த்தாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெளிவாக விளக்க வேண்டும். 3வது நிபந்தனை, உங்களால் தகுந்த விளக்கத்தை சொல்ல முடியாவிட்டால் நீங்கள் என்னால் சிறைப்பிடிக்கப்படுவீர்கள் என்று நிபந்தனை விதித்தார். முதலில் பீமன் உள்ளே சென்று பார்த்தான். பீமனால் அரண்மனைக்குள் தான் பார்த்த விடயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சனிதேவன் பீமனை சிறைப்பிடித்தான். பீமனை போலவே அவனது 3 சகோதரர்களான அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோரும் அரண்மனைக்குள் நுழையும் முயற்சியில் தோல்வியடைந்து சனிதேவனால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். 4 சகோதரர்களும் நீண்ட நேரம் ஆகியும் வராத காரணத்தால் யுதிஷ்டர் அவர்களை பற்றி கவலைப்படத் தொடங்கினார். அவரும் திரௌபதியோடு அரண்மனைக்கு சென்றார். சனிதேவனிடம் சகோதரர்களை பற்றி கேட்டபோது நடந்த அனைத்தையும் தர்மர் இடம் சொல்ல ஆரம்பித்தார். உங்கள் தம்பிமார்கள் பார்த்த விடயங்களை உங்களால் என்னிடம் விளக்க முடிந்தால் நான் அவர்களை விடுவிப்பேன் என்கிறார். சனிதேவனின் நிபந்தனைகளை நிறைவேற்ற அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டிருந்த தன் 4 சகோதரர்களை யுதிஷ்டன் சந்தித்தான். சிறைப்பிடிக்கப்பட்ட சகோதரர்களை சந்தித்த பிறகு தர்மர் முதலில் பீமனிடம் அரண்மனைக்குள் என்ன பார்த்தா என்று கேட்க, 3 கிணறுகள் இருப்பதை நான் பார்த்தேன். அதில் 1 பெரியது, மற்ற 2 சிறியது. பெரிய கிணற்றில் தண்ணீர் உயரும் போது சிறிய கிணறுகள் 2ம் சமமாக நிரம்பிவிடும். ஆனால் 2 சிறு கிணறுகளிலும் தண்ணீர் உயரும் போது பெரிய கிணற்றில் பாதியளவு தண்ணீர் மட்டுமே நிற்கும் என்று சொல்ல, கலியுகத்தில் தந்தை தன் 2 மான்களுக்கு உணவளிப்பார், ஆனால் 2 மான்களும் தந்தைக்கு உணவளிக்க மாட்டார் என்று யுதிஷ்டர் பீமனிடம் விளக்கினார். தர்மர் சொன்னவுடன் பீமன் விடுவிக்கப்பட்டான். இப்போது தர்மர் அர்ஜுனிடம் என்ன பார்த்தா என்று கேட்டார். வயலில் ஒரு புறம் மக்காச்சோளமும் மறுபுறம் திணையும் விளைந்திருந்தது. ஆனால் மக்காச்சோள செடியில் திணைக்காய்களும் திணை செடியில் மக்காச்சோள காய்களும் இருந்தன என்று ஆச்சரியமாக கேட்டான். அப்போது தர்மர், இதுவும் கலியுகத்தில் நடக்கப் போகிறது. கலியுகத்தில் பரம்பரை மாறும். அதாவது சூத்திரன் வீட்டில் பிராமணன் பெண் எடுப்பான், பிராமணன் பெண்ணுக்கு சூத்திரன் வீட்டில் திருமணம் நடக்கும் என்கிறார். இப்போது அர்ஜுனன் விடுவிக்கப்பட்டான். அதன் பின் தர்மன் நகுலனிடம் அரண்மனையில் என்ன பார்த்தா என்று கேட்டார். அங்கே பல வெள்ளை பசுக்கள் தங்கள் கன்றுகளோடு சுற்றி திருவதை பார்க்கிறான் நகுலன். ஆனால் பசுக்கள் பசியோடு இருக்கும்போது அவை தங்களின் கன்றுகளின் மடியிலிருந்து பால் குடித்து கொண்டிருந்தன. இது பார்ப்பதற்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. கலியுகத்தில் தாய்மார்கள் மால்களின் வீட்டில் தங்கி சாப்பிடுவார்கள், ஏனென்றால் மான்கள் பெற்றோருக்கு சேவை செய்ய மாட்டார்கள் என்று தர்மர் கூறினார். அதன் பிறகு நகுலனும் இடிக்கப்பட்டார். இறுதியில் தர்மர் சகாதேவனிடம் என்ன பார்த்தா என்று கேட்டார். ஒரு வெள்ளி நாணயத்தின் மீது ஒரு பெரிய தங்க கட்டி நிற்பதை நான் பார்த்தேன். அது மேலும் கீழும் ஆடியபடியே இருந்தது, ஆனால் இன்னும் கீழே விழவில்லை. கலியுகத்தில் பாவம் உச்சத்தில் இருக்கும், தர்மத்தை அடக்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் தர்மம் ஒருபோதும் முடிவடையாது என்று யுதிஷ்டர் கூறினார். இதை கேட்ட சகாதேவனும் விடுவிக்கப்பட்டான். எனவே பாண்டவர்கள் ஐவரில் தர்மரை மிகவும் புத்திசாலி என்பதை சனிதேவன் சோதனையின் மூலம் அறிந்து கொண்டார். தர்மர் சொன்ன பதில்கள் அனைத்தும் இன்றைய கலியுகத்தில் நடக்கிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க.